தமிழகத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ள கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பலனளிக்காவிட்டால் இரவு நேர ஊரடங்கு மற்றும் கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க நேரிடும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாநிலம் முழுவதும் காய்ச்சல் முகாம்கள், நடமாடும் காய்ச்சல் முகாம்கள், பரிசோதனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் உறுதி செய்யப்படுபவர்களை உடனடியாக மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் அனுமதிப்பது அல்லது வீடுகளில் தனிமைப்படுத்துவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 16 தேதி முதல் இதுவரை விதிகளை மீறியதாக 136,667 பேருக்கு 2,88,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இதுவரை 37,26,000 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 3,61,000 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டதாக தமிழக அரசு குறிப்பிட்டுள்ளது. நாள்தோறும் 3,000 காய்ச்சல் முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கால வரையறைக்குள் சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் மற்றும் 45 வயதிற்கு மேல் உள்ள அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணியை முடிக்க முடிவெடுக்கப்பட்டதாகவும் 14 தேதி முதல் 16 தேதி வரை மாவட்டங்களில் தடுப்பூசி திருவிழா நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நோய் தொற்றை கட்டுப்படுத்த நாளை முதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் முயற்சி பலனளிக்காவிட்டால் இரவு நேரத்தில் ஊரடங்கு, கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்க நேரிடும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மீறுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 200 ரூபாய் முதல் அதிகபட்சம் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வேகமாக பரவி வரும் கொரோனாவை கட்டுப்படுத்த நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கான தனிமைப்படுத்தல் வழிகாட்டு நெறிமுறையை மீறினால் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். இதேபோல் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாயும், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க தவறினால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சலூன், ஸ்பா, உடற்பயிற்சி கூடம், வணிக நிறுவனங்கள் கொரோனா விதிகளை பின்பற்றாவிட்டால் 5,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் விதிகளை மீறும் தனிநபருக்கு 500 ரூபாயும், வணிக நிறுவனங்களுக்கு 5,000 அபராதமும் விதிக்கப்படும். சென்னையில் உள்ள 15 மண்டலங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் வசூலிக்க வேண்டிய அபராத தொகைக்கான இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் காய்ச்சல் முகாம்கள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று காய்ச்சல் பரிசோதனை செய்யும் முகாம் இரண்டாவது நாளாக நடைபெற்றது. இதில் சுமார் 16,000 ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர். முதல் நாளில் 18,099 பேருக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அறிகுறி உள்ள 247 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பரிசோதனையின் போது 45 வயதிற்கு மேல் உள்ள அனைவரும் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. டெய்லியும் வர்றதுனால அவங்க யார் இருக்காங்க இல்லைன்னு எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அவங்க இல்லாதவங்க எங்கே போயிருக்காங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு நல்லா கேட்டு தெரிஞ்சுட்டு, இப்போ வீட்டில் இருக்கிறவங்க சளி இரும்பலோடு இருந்தாங்கன்னா அவங்க தினசரி வேலையெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, சளி அதிகமாக இருக்கா, ஃபீவர் அதிகமாக இருக்கான்றதை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அவங்க டெஸ்ட் எடுக்கணும். மேற்கு சைதாப்பேட்டையில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 14 பேருக்கு தொற்று உறுதியானதால் அந்த குடியிருப்பு வளாகம் தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது. சென்னையில் மாநகர பேருந்துகளில் சனிக்கிழமை முதல் நின்று கொண்டு பயணிக்க தடை விதிக்கப்படுவதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க கூடுதலாக 400 பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு, கூடுவாஞ்சேரி, கேளம்பாக்கம், ஆவடி, அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் காலை மாலை வேளைகளில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை மீறுபவர்களுக்கு குறைந்தபட்சம் 200 முதல் அதிகபட்சம் 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் முகக்கவசம் அணியாவிட்டால் 200 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது. கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கான தனிமைப்படுத்துதல் வழிகாட்டு நெறிமுறையை மீறினால் 500 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும். இதேபோல் பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாயும், தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க தவறினால் 500 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் கருப்பண்ண வீதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அந்த வீட்டின் அருகே உள்ள 16 வீடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வீதி நோய் கட்டுப்பாட்டு பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் கொரோனா சிகிச்சை சிறப்பு மையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன.
திருச்சி அரசு மருத்துவமனையில் 450 படுக்கைகள், பாரதிதாசன் பல்கலைக்கழக காஜாமலை வளாகத்தில் 200 படுக்கைகள், சேதுராப்பட்டி அரசு பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 600 படுக்கைகளுடன் சிறப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. மாநகராட்சி பகுதிகளில் காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்று பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா 120 கேஸு, 3000 கேஸுக்கு நாங்கள் வந்து டெஸ்டிங் பண்ணதில் 120 கேஸ் வந்து பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ இப்படியே போனாக்கா கொஞ்சம் நிலைமை வந்து சீரியஸானதான் போயிட்டுருக்குது என்று தான் நான் சொல்ல வேண்டும். இதுக்காக நம்மளுடைய மருத்துவமனையில் 450 பெட்டு கோவிடுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. சிவகங்கை மாவட்டம் இளப்பக்குடியில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் 11 வீரர்களுக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அங்கு சுகாதார பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகைக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் செல்வ பெருந்தகை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டார். உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் வரும் 23 தேதி நடைபெறவிருந்த சித்திரை தேரோட்ட நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் கோவில் வளாகத்திலேயே நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 600 மேற்பட்ட பகுதிகள் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஒரு தெருவில் 3 மேற்பட்ட நோயாளிகள் இருந்தால் அது கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்படுகிறது. மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் 16 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதால் அந்த கட்டிடம் மூடப்பட்டு அந்த தெருவுக்கு தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன. வில்லிவாக்கத்தில் வசந்தம் காலனி, சூளைமேட்டில் லோகநாதன் நகர் மற்றும் வன்னியூர் தெரு, மயிலாப்பூரில் அலமேலு மங்கா நகர் உள்ளிட்ட 600 தெருக்கள் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளில் தமிழக அரசு அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என அனைத்து கல்யாண மண்டப உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகளில் திருமண மண்டபங்களில் 100 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையரங்குகள் மற்றும் படப்பிடிப்புகள் போன்றவற்றிற்கு 50% பேர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருமண நிகழ்விற்கும் 100 பேர் என்பதற்கு பதிலாக 50% என அறிவிக்க வேண்டும் என்று மண்டப உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. மண்டபம்ன்றது தியேட்டர் மாதிரியோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிற மாதிரியான சூழ்நிலை கிடையாது. வருவாங்க, மணமக்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. இது ஒரு ஃப்ளோட்டிங் சிஸ்டமில் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணுறது சுத்தமாக உடன்பாடே கிடையாது எங்களுக்கு. 50% ஆஃப் தி கெப்பாசிட்டினா ஒரு 1000 பேர் கலந்துக்கிற மண்டபத்தில் ஒரு 500 பேர் வந்து போனாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற